கேரள மாநிலம் கொச்சி அருகே நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் குண்டு வெடித்ததில் ஒருவர் பலி. தீவிரவாத தாக்குதலா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை. கேரள குண்டு வெடிப்பு குறித்து என்ஐஏ விசாரணை. சம்பவ இடத்திற்கு தேசிய பாதுகாப்பு படையினர் விரைந்தனர். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி மூலம் பேச்சு. குண்டுவெடிப்பு குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். குண்டுவெடிப்பு குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என கேரள டிஜிபி வலியுறுத்தல். அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்பை அதிகரிக்க உத்தரவு. தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் உட்பட 16 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை சேலம் விமான சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு சேவையை துவங்கியது இண்டிகோ ஏர்லைன்ஸ். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை விழாவையொட்டி மதுரை மாவட்டத்தில் 6500 காவலர்கள் பாதுகாப்பு. கோரிப்பாளையம் பகுதியில் டிஜிபி சங்கர் ஜிவால் ஆய்வு. தேனி அருகே வனப்பகுதியில் அத்துமீறி நுழைந்தவர் சுட்டுக் கொலை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய உறவினர்கள் கைது. நெல்லை அருகே வனவிலங்கு வேட்டைக்காக பாய்ச்சப்பட்ட மின்சாரம் தாக்கி தந்தை மகன் உயிரிழப்பு. சம்பவ இடத்தில் மின்சாரத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் புத்தரை கிராமத்தில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக தகவல். பல குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாக பெண்கள் புகார். தொடர்ந்து உயர்ந்து வரும் வெங்காயத்தின் விலை. சின்ன வெங்காயம் 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் மக்கள் அவதி. தமிழக எழுத்தாளர்கள் சிவசங்கரி, ஏ கே பெருமாளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. உள்ளூர் பொருட்களுக்கு மக்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்தியா முதலில் பேட்டிங். லியோ திரைப்பட வெற்றி விழா ஏற்பாடு. பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு விளக்கம் கேட்டு காவல்துறை கடிதம். கமல் நடிக்கும் இந்தியன் பாகம் 2 படத்திற்கான புதிய போஸ்டர் வெளியீடு. நவம்பர் மாதம் 3 தேதி மேக்கிங் வீடியோ வெளியிடப்படும் எனும் லைகா நிறுவனம் முடிவு.